சாய்ராம், இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பல். ஹார்ட் சிம்பலுக்கு கேட்கிறேன் அப்படின்னா நீங்க பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஹார்ட் சிம்பல் போட்டு உங்க பேரை கொடுக்குற, உங்க பேரை எழுதி ஒரு பேப்பர்ல சாய்பாபா காலில் குலுக்கி போட்டு மூணு பேரோட சீல் எடுப்போம். அந்த மூணு பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணிப்போம். யாரோட பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்றோம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில போற ஷார்ட்ஸ்ல எப்படி பிரார்த்தனை பண்றோம், யாரோட பேர் வந்துச்சு அப்படிங்கறது தெரியும். நம்பிக்கை இருந்தா பிரார்த்தனை பண்ணுங்க, நம்பிக்கையோட கலந்துக்கோங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஏன் அன்பு செல்லமே, தங்கமே, நில், நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லத்தான் வந்தேன். வியாழக்கிழமை நீ ஏதேதோ பூஜைகளை எனக்காக செய்கிறாய், ஏதேதோ பலகாரங்களை எனக்காக, நான் சாப்பிடுவதற்காக வைக்கிறாய். அதை பார்த்து நீ எவ்வளவோ சந்தோஷமும் படுகிறாய், விருதங்களை எடுக்கிறாய், என் கோவிலுக்கு வருகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று கவலையும் படுகிறாய். என்னுடைய தங்கமே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எண்ணமும் உன்னை சுற்றி கொண்டு மட்டும்தான் இருக்கிறது தவிர வேறு யாரையும் சுற்று கிடையாது. எனக்கு எங்கும் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறதோ அந்த இடத்தில் இந்த சாயான நான் முழுவதும் நிறைந்து இருப்பேன். அப்படித்தான் உன்னுடைய வீட்டிலும் நான் நிறைந்து வாசம் செய்கிறேன். அதை புரிந்து கொள் என்னுடைய தங்கமே. நீ பூஜை செய்யும் பொழுது ஒரு வித்தியாசமான நறுமணம் வரும், ஞாபகம் இருக்கிறதா? அந்த நறுமணம் தான் நான் உன் கண்ணுக்குத்தான் நான் தெரியவில்லையே தவிர உன்னை சுற்றிதான் இருக்கிறேன். உன்னுடைய ஆசையில் ஒன்றை நான் இன்று செய்து தர வந்திருக்கிறேன் என்னுடைய தங்கமே. அந்த லக்ஷ்மி தேவி உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட மாட்டாளா? எனக்கான பண தேவைகள் கிடைக்குமா? இப்படியெல்லாம் வேண்டினாயே. ஒரு மனிதனுக்கு பணமானது மிகவும் தேவை, அது உன்னிடம் குறைவாகவே இருக்கிறது. அதனால் அந்த லக்ஷ்மியை உன் வீட்டில் வந்து அமர வைத்து விட்டு இனி உன்னுடைய பணத்திற்கும் செல்வங்களுக்கும் எந்த ஒரு பஞ்சமும் உனக்கு வராது. நிச்சயமாகவே செல்வங்களும் பண தேவைகளும் உனக்கு தேவையான அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ செய்த அனைத்து பூஜைகளுக்கும் அனைத்து நம்பிக்கைகளுக்கும் உனக்கான பலனை நான் தரப்போகிறேன். இனியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்பிக்கையுடன் தைரியமாக இரு. இத்தனை நாள் நீ எப்படி என்னை நம்பினாயோ அதே போல் கடைசி வரை என்னை நம்ப. உன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய கவலைகள் மறையும். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.